ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்ச நாளாகவே நான் வந்து ரொட்டீன் சுத்தமாக எடுக்கிறதில்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எனக்கு வந்து வேலை சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் எடுக்கிறதில்ல. இன்னொன்று வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு சோம்பேறி விழுந்துருச்சு. ஓகே, நாளைக்கு எடுத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னே சொல்லி 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 நான் வந்து காலத்தை இவ்வளோ நாள் நான் ஓட்டிட்டேன். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது என்னென்னா, இனிமேல் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன் தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 8 ஆகிடுச்சு. இன்றைக்கி காலையில் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டோஃபு வந்து நைட் வாங்கினேன். டோஃபு வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும், இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இன்கேஸ் நம்ம வந்து சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டோஃபு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து அதிகமாக கிடைக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் ஆடி ஓடி விளையாடுறதுனால அவங்க எனர்ஜி லெவல் வந்து போயிடும். ஸோ ப்ரோட்டீன் வந்து அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி ப்ரோட்டீன் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். இதை வந்து எப்படின்னா, நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்ல தண்ணியை கொஞ்சம் அதில் பிடிச்சி வச்சுட்டு திரும்ப ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும். இதை எப்படியும் நம்ம வந்து 1 வீக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிடணும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி மேலே வந்து பூஞ்சை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி படர்ந்துடும். இது பன்னீரோடு சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தோசைக்கல்லில் வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி மிளகு உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஒரு 2-3 டிராப்ஸ் வந்து எண்ணெய் விட்டு பரட்டி போட்டுட்டு நம்ம வந்து எது சாப்பிட்டாலும் சரி இதை வந்து கொஞ்சம் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ரோட்டீன் நமக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸோ மெயினாக வந்து காலையில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஜாக்குக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களுக்கு வந்து தேங்காய் சட்னி பொடி, அதுக்கப்புறம் அந்த ஒரு பீஸ் டோஃபு, ஒரு சின்ன இட்லி, ஒரு 4 இட்லி வந்து சின்ன சின்னதாக ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. போனதுக்கப்புறம் அவந்திக்காவை ஸ்கூல் கிளப்புறேன். ஹாய், எங்கே போகிறீங்க இப்போது? அவந்திக்கா எங்கே போகிற? காருக்கு போகிற. காரில் எதில் போகிற? ஸ்கூல். ஸ்கூலுக்கு போகிறேன். ஆ, ஓ, யூனிஃபார்மை காமிங்க. வா, ஃபேஷன். இது ஒரு டிசைன் சாக்ஸ், இது ஒரு டிசைன். ஏடா ஆலிவ் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அவந்திக்காவோட இன்னைக்கு டிஃபன் வந்து இன்னைக்கு ஃப்ரைடே 11:30 முடிஞ்சிடும். 8:30 to 11:30, 3 hours தான். அதனால சும்மா ஸ்நாக்ஸ் மட்டும் ஒரு கப் கேக்கு, ஆலிவ், இன்னும் 2 ஆலிவ் எடுத்து போடுறோம் ஃப்ரிட்ஜில் இருக்க வர. அப்புறம் முட்டை அவளுக்கு பிடிக்கும், அதனால சரி முட்டை வச்சுட்டு குக்கும்பர் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது யாருக்கு பிடிக்கும்? ஓகே, இரு அதில் வைக்க வேணாம், முட்டை ஆறணும்னு வைக்கிறேம்மா. முட்டை ஆறணும், அதில் வைக்கக்கூடாது. கொட்டையை துப்பிடுமா அந்திக்கா? ஹேர் கட்டு நேற்று தான் பண்ணி விட்டேன் அந்திக்காவுக்கு. என்னன்னா முடி நிறைய இருக்குது, அப்படியே இவளுக்கு வந்து நிறைய சுருட்டு முடிங்கிறதுனால நிறைய வந்துருதா, அதனால என்னன்னா நைட்டு வந்து ரொம்ப வேக்குது, தலையெல்லாம் வேத்து கொட்டிடுது பிள்ளைக்கு, அதனால நேத்து உட்காந்து ஃபுல்லா கட் பண்ணி விட்டேன். சாப்பிடுறேன். ஆ, போதும் கொண்ட. ஆமா, பாப்பாவுக்கு வேற டிஃபன்ல போட்டு தரேன். ஓகே, போதும்டா, இவ்வளவு வேணாடா, வேஸ்ட் ஆயிரும், எடுமா. 5 வை போதும். ஆ, போதும். ஆ, அந்திக்கா கொட்டையை துப்பிடுமா? கொட்டையை காட்டு. கொட்டை துப்பிட்டியா? இதோ இதில் துப்பியிருக்க பார். குழம்புடா, பாப்பாவுக்கு ஷூ போட்டு விடு. அந்திக்கா என்ன இந்த பேக் மாட்டிக்கிட்டா? அக்காவோட பேக்கா? சரி சரி, போய் ஷூ போடு சாமி, விடு, போட்டு விடு, போட்டு விட்றா. பேக் எடுத்துடா. ம், பேக் எடுத்துக்க, பேக் எடுத்துக்க. விடு 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 விடு, வாங்க வாங்க. இல்லடா, ஓபன் பண்ணியே வை, அவ தண்ணி அவளுக்கு குடிக்க தெரியாது. ம், வாங்க வாங்க வாங்க.
ஹர்ஷிதாக்கு ஸ்கூல் முடிஞ்சிட்டதுனால அவந்திக்காவை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். உங்களுக்கே தெரியும், ரெண்டு குட்டீஸ் லீவு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ சேட்டைகள் இருக்கும், அதுக்கப்புறம் வீடு எப்படி ரணமாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா தான் ஒர்க் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல் டைமில் வந்து ஹர்ஷிதா வந்து ரொம்ப சமத்தாக வந்து அவந்திக்காவை கிளப்பி விடுறது, போய் ட்ராப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த அக்கா தங்கையோட பாண்டிங் இருக்குது இல்லையா, அது நிஜமாக அந்த ஒரு பாண்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது புரிஞ்சவங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்கா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா, மூணு அண்ணன், அதுக்கப்புறம் வந்து எங்கள் அம்மா கன்சீவாக இருக்கும்போது எல்லாருமே வந்து அந்த நாலு பேருமே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அம்மா வீட்டு பக்கத்தில், அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிடுவாங்களாம். என்னென்னா எனக்கு வந்து அடுத்து பொண்ணு வேணும், அஞ்சாவது பொண்ணு வேணும்னு அம்மா வந்து வேண்ட சொல்லுவாங்களாம். அதனால் நாலு பேரும் வந்து அந்த பிள்ளையார் கோயிலில் வந்து விழுந்து விழுந்து கும்பிட்டு சாமி கும்பிடுவாங்களாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா என் அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வந்து இன்னொரு துணை வேணும், பசங்களுக்கு பசங்க துணை இருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பொண்ணுக்கு கண்டிப்பாக இன்னொரு பொண்ணு துணை வேணும் அப்படின்னு சொல்லி என்னை வரமாக இருந்து பெற்றேன் அப்படின்னு சொல்லி அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதெல்லாம் சில நேரங்கள்லாம் ஜோக் அடித்து சில நேரம்லாம் பேசிப்போம். ஸோ அந்த மாதிரி ஹர்ஷிதாவுக்கும் அவந்திக்காவுக்கும் ஒரு துணை இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு ஹாப்பின்னு தான் ஒரு மூமெண்ட்டு தான் நான் நினப்பேன். ஏன்னா ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களில் வந்து ஒத்துப்போவாங்க, ஒரு விட்டு கொடுத்து போகிறது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் அக்காவோட ஒரு தங்கச்சியோட எப்படி விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை மன்னித்து விட்டுருங்க, மறந்து போயிடுங்க, திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாமல் இருங்க, சரிங்களா? அடுத்து வந்து நானும் ஹர்ஷிதாவும் வந்து அப்படியே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டுக்கு வந்தோம். நான் எப்போவுமே எந்த வேலை செஞ்சாலும் குழந்தைங்கள வந்து அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் சொல்லி கொடுப்பேன். அதுவும் மெயினாக வந்து ஹர்ஷிதா வந்து இப்போ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகுறதுனால முருங்கைக்காய் எப்படி எடுக்கணும், ஒவ்வொரு காயுமே வந்து எப்படி பார்த்து எடுக்கணும், எப்படி பில்லு போடணும், பில்லு பார்த்தா எப்படி வந்து கரெக்ஷன் பண்ணணும், என்னென்ன இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து அவங்கள இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கனால இப்போ நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது, அவங்க எடுத்து வைக்கிறதுனால நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க சரியாக வச்சுருக்க மாட்டாங்க, நம்ம வந்து இது இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீ எல்லாமே எடுத்து வைடாதங்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து எடுத்து வைக்க சொல்லுவேன். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, எப்போவுமே நம்ம உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்றத நமக்கே அடுத்த நொடி எப்படின்றது தெரியாது. இன்கேஸ் ஏதோ நமக்கு ஏதோ ஒன்று இதாகிடுச்சு அப்படின்னா, உடம்பு முடியாமல் போயிடுச்சு, படுத்துட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்க அந்த இடத்துல சர்வே பண்ணணும்னு அப்படின்னு நான் அடிக்கடி நினச்சிப்பேன். ஸோ நான் அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும் உப்பு எங்கே இருக்குது, எண்ணெய் எங்கே இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். பாத்திரம் டிஷ்வாஷர்லேருந்து எடுத்து வைக்கிறது கூட அவந்திக்கா வந்து கற்றுக் கொடுத்துட்டேன். டம்ளர்லேருந்து பிளேட்லேருந்து எல்லாமே வச்சுருவா. அதே மாதிரி ஹர்ஷிதாவும் மளிகை ஜாமான்லாம் வந்தது அப்படின்னா அவள்கிட்ட கொடுத்துட்டு கொட்டி வைக்க சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எல்லா வேலையும் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து அவளை வந்து நான் வேலை வாங்குறதுன்னு நான் வந்து சொல்லவே கிடையாது, தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தெரிஞ்சுக்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா விஷயமும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வைப்போம் குழந்தைங்கள. எங்கள் அம்மா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னை பார்த்து, நான் வந்து இந்த காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா
படுத்தே இருப்பேன், வேலை செய்ய மாட்டேன். ஏன்னா நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே ரொம்ப வேலை பார்த்துருக்கேன். 6th 7th படிக்கும் போதெல்லாம் நான் வந்து சாதம் வடித்து ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போயிருக்கேன், என் நானே சமைச்சு எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா அப்பா அம்மாவுக்கு வந்து அப்போவே ரொம்ப முடியாமல் இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒரு காலேஜ் வரைக்குமே நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் வந்து படிச்சுருக்கேன். அப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு கொஞ்சம் நல்லாயிட்டதுனால படுத்தே தான் இருப்பேன். அம்மா சொல்லுவாங்க, நீ போகிற வீட்டில் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அம்மா திட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டே இருந்தேன், எனக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்குது அப்படின்னு. ஸோ அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேலை முத்தா புள்ள முத்தான்னு கேட்டாங்கன்னா வேலை தான் முத்துன்னு சொல்லணும், நீ வந்து இது பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஹர்ஷிதாவை இப்போலேருந்தே சொல்லி சொல்லி வளர்த்துட்ருக்கேன். ஒரு 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன், என் ஹர்ஷிதாவோட ஸ்கூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேன் வந்து பெரிய கூடா கட்டியிருந்துச்சு. நாங்களும் செக்யூரிட்டிகிட்ட சொல்லிகிட்டே இருந்தோம், அவங்க 2 நாள் கழித்து தான் இல்லை பெஸ்ட் கண்ட்ரோல்கிட்ட சொல்லியிருக்கோம் வருவாங்க வருவாங்கன்னு. சரி நாங்களும் விட்டுட்டோம். பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக ஆயிடுச்சு, இவ்வளோ பெருசுக்கு இருந்துச்சு ஒரு 2 நாள் விட்டதுலேயே. அதுக்கப்புறம் அவங்க வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் வச்சு தான் நாங்கள் நினச்சோம் சரி விரட்டி விடுவாங்க போல் அப்படின்னு பார்த்தா அவங்க ஃபுல்லாகவே மருந்து அடித்து இதை வந்து எல்லாத்தையும் சாகடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சே பாவமே அப்படின்னு. இப்போது இது வந்து இதுதான் கொஞ்சம் ஒன்று இருக்குது, இதை வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை. ஓ நெய், சே நெய்ங்கிறேன், தேன் ஊற்றுது. சே எவ்வளோ தேன் எடுத்துருக்கு பாருங்களேன், ஐயோ சே இங்கே வர. இதை இது பண்ணுறதுக்கு இப்போ சமயம் இதை எடுத்துடலாம். அச்சோ எவ்வளோ இருக்கு பாருமா தேன். டஸ்ட்பின் எடுத்துருவா, நாங்கள் ஒரு 2 நாள் பார்த்தோம் சரி வேணானா நம்மளே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஒண்ணுமா கடைசியில் அவங்க இந்த மருந்து போட்டு இது பண்ணிட்டாங்க. என்ன பண்றது, இங்கே பயமா இருக்கே. இப்படியே எடுத்துட்டு வந்தா கவர் எடுத்துருவா, அந்த கவர் வச்சிருக்கேன் பாரு டிஸ்பென்சர் மேல. ஆந்திகா அதை பார்த்துட்டு பயப்படுறா, சில நேரம்லாம் பயங்கர போர் அடிக்கும் பாருங்க, அவ்வளோ கடுப்பா இருக்கும். காலை வேலையை தான் முடிச்ச மாதிரி இருக்கும், அடுத்து நமக்கு ரெஸ்டே இல்லாம அடுத்தவும் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மதியானம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படிதான் போயிட்டு இருக்கு. வீட்டை இப்போது நெக்ஸ்ட் ஸ்டோல் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்போ பார்த்தாலும் மிளகாத்தூள் மசாலாலாம் போட்டு தானே செய்கிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒயிட் சிக்கன் வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் உப்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு இப்படியும் ஒரு 1/2 hour 45 minutes வந்து ஊறட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன் இந்த சிக்கன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாப்பாடுக்கு இல்லாமல் சப்பாத்திக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேன், அதை வந்து அப்படியே மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ஃப்ரையும் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, நம்ம வந்து கிரேவியாகவும் பண்ணி கொடுக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். அம்மாவை பற்றி பேசும்போது தான் நிறைய நினைவுகள் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அப்படி வந்து வந்து போகுது. அது ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், என்னென்னா இருப்பவன் தொலைப்பதும் தொலைத்தவன் தேடுவதும் அப்படின்னு மட்டும் ஒரு வசனம் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அம்மா இருக்கும்போது அந்த ஒரு வேல்யூவே இல்லாமல் நிறைய பேர் இருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நானும் சில நேரங்களில் இருந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அது ஒரு ஃபீலிங்கே ஒரு தனியாக இருக்குல்ல, இல்லாதவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதில் வந்து கொத்தமல்லி தழை புதினா இருந்ததுனாலும் அதையும் போட்டு அரைச்சிக்கலாம், என்கிட்ட இல்லை அதனால் சிம்பிளாக வந்து இது மட்டும் அரைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து
எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு இந்த சிக்கன் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா அப்புறம் கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்து நம்ம வந்து உப்பு சேர்த்து நம்ம வந்து பரட்டி கொஞ்சம் சுருளை சுருளை வறுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் கிரேவி டைப்பில் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேஷனுக்காக ஊருக்கு கிளம்புறோம். இங்கே வந்து ஊரில் வந்து ஜூலை ஆகஸ்ட்டு ரெண்டு மாதம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லீவு. நாங்கள் இப்போ தான் போயிட்டு வந்தோம், சரி அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். ஆனால் ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் வீட்டில் சும்மாவே இருப்பீங்க அதனால் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறோம் இந்த வீக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிக்கெட் வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம போட்டோம் அப்படின்னா பயங்கர ரேட்டாக இருக்குது, 2000 திராம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் அதனால் கொஞ்சம் ஒரு 15th மேலே போனோம்னா நம்ம வந்து போயிட்டு வரலாம். அப்புறம் அதே மாதிரி 26th வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகுது, அதை விட முன்னாடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த வீக் வந்து நாங்கள் வந்து கிளம்பினோம். நிறைய எப்போவுமே லாஸ்ட் டைம் போயிட்டதுனால திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லக்கேஜே இல்லாமல் ஜஸ்ட்டு 7 kg மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து அட் நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து பேக்கிங் வீடியோலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து நல்லா சுருளை 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 மூடி போட்டு அப்படியே அந்த எண்ணெயில் தண்ணி விடாமல் சுருளை சுருளை வறுத்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே போல் ஒரே டேஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கொஞ்சமாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா தூள் சேர்த்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி அந்த இறக்க போகிற நேரத்துக்கு முன்னாடி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தூங்கிட்டு திரும்ப நைட்டு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 ஆகிடுச்சு, நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிற நேரம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே வந்து வீடியோ எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாவோட பாட்டிலு, இது வந்து அவந்திகாவோட பாட்டிலு. அவந்திகா ஹர்ஷிதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது ஒருக்கு அம்மா எனக்கு பால் கொடுக்குறீங்களா பாட்டிலில் அப்படின்னு சொல்லி கேட்பா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதா வந்து பிறந்தப்போ எடுத்தது. இது வந்து லாஸ்ட்டு டிசம்பரில் தான் அவந்திகாவுக்கு எடுத்தேன். இது என்ன ஆட்டம் ஆடுதுன்னு பாருங்களேன். ஏன்னா கோவம் வந்துச்சு அப்படின்னா பாட்டில் தூக்கி அடிப்பா, ஃபுல்லாக எல்லா இடமும் நெளிஞ்சு போயிடுச்சு. இந்த சைடெல்லாம் பாருங்களேன், சுற்றிலும் அடி வாங்கியிருக்கு, அந்த மூடி அடி வாங்கிருச்சு, கீழே ஒரு இடத்துல இருக்க மாட்டேது, அப்படியே ஆடுது அப்படியே ஆடுது. இதுவே ஹர்ஷிதாவோட பாட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல கூட புள்ள நெளிக்கவே இல்லை, அதே மாதிரி எதையும் உடச்சதில்லை புள்ளை. இப்போ ரெண்டு குட்டீஸ்க்கும் பால் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.